ஹாய், வெல்கம் டு ஜெசி ரீகன் வ்ளாக். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் ஆப்பிள் கார்டன். இந்த ஆப்பிள் கார்டன் உள்ள என்ட்ராயே போயிட்டு இருக்கும் போதே நம்ம ரெண்டு பக்கமும் ஆப்பிள் மரங்களை பார்க்கலாம். இப்ப வீடியோல நீங்க பாக்குற மாதிரி இந்த ஆப்பிள் கார்டன்ல நாமளே வேணுங்கிற ஆப்பிள் நம்ம பறிச்சுக்கலாம். இந்த ஆப்பிள் கார்டன் ரொம்ப பெருசு. நம்ம இந்த ஆப்பிள் கார்டனுக்கு கார்ல வந்து காரை பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து நம்மள டிராக்டர்ல கூட்டிட்டு போவாங்க ஆப்பிள் பறிக்கிறதுக்கு. இதே மாதிரி ஸ்ட்ராபெரி பிக்கிங் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோலயே காட்டியிருந்தேன் ஆப்பிள் எல்லாம் பிஞ்சா இருந்தது, இப்ப நல்லா பெருசாயிடுச்சு. வாங்க போய் பறிக்கலாம். நாங்க ஒரு 2:30 மணி போல அங்க ரீச் ஆனோம். ஆக்சுவலி ஆப்பிள் கார்டன் 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு நல்ல கூட்டமாக இருந்துச்சு, வெதரும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் தான் பிக்கப் ஏரியா. இங்கேருந்து தான் நம்மளை டிராக்டரில் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய கியூ இங்கே நின்றுட்டுருக்கு. டிராக்டர்ல போகும்போது ஏதோ நம்ம ஊர் வயல்வெளியில டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்ப நீங்க ரோட்ல ரெண்டு சைடும் பாக்குற எல்லா மரமுமே ஆப்பிள் மரம் தான். இந்த கார்டன்ல 10 வகையான ஆப்பிள், அப்புறம் பேரிக்கா, பீச், இது எல்லாமே அவைலபிளா இருக்குது. நாமளே இது எல்லாத்தையுமே பறிச்சுக்கலாம். இந்த கார்டன் ரொம்ப பெருசுங்கிறதுனால டிராக்டரே பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்டேஷன்ல நிற்கும். ஒரு ஒரு ஸ்டேஷன்லையும் ஒரு ஒரு வெரைட்டி ஆப்பிள் இருக்கும், 2-3 வெரைட்டி கலந்த ஆப்பிள் இருக்கும். அப்புறம் பீச், பேரிக்கா இதெல்லாமும் ஒரு ஒரு ஸ்டேஷன்ல இருக்கும். நாங்கள் காலா ஆப்பிள் பறிக்கிற ஸ்டேஷன்ல தான் இறங்கணும். ஏன்னா என் பையனுக்கு காலா ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும், அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால நாங்கள் டிராக்டர் விட்டு இறங்கணும்னா என் பையன் ரொம்ப எக்ஸைட் ஆகி எல்லா ஆப்பிளையும் அவனே போய் பறிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் எங்களை பறிக்க விடலை, அவன் தான் பறிப்பான்னு சொல்லி பறித்து பறித்து பேக்கில் போட்டுட்டு இருந்தான். நான் இது ஆப்பிள் கார்டன் வர்றது 5th டைம், என் பையன் 2nd டைம் வரான். வருஷம் எங்கே போகிறத மிஸ் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் இந்த ஆப்பிள் கார்டன் மிஸ் பண்ணாமல் வருவோம். இங்கே நமக்கு தேவையான வெரைட்டியில் எவ்வளோ ஆப்பிள் வேணாலும் பறிச்சுக்கலாம். அதை பறிக்கிறதுக்கு தேவையான பேஸ்கெட்டை நம்ம டிராக்டரில் ஏறும்போதே நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம திரும்ப போய் இறங்கும் போது நம்ம எடுத்துருக்க ஆப்பிள் வெயிட் போட்டு அதுக்காக பே பண்ணிடணும். இங்கே பறிக்கும் போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குற ஆப்பிளுக்கு பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே நம்ம பறிக்கும் போது கீழே விழுற ஆப்பிள், அப்புறம் ஆல்ரெடி பழுத்து கீழே விழுந்துருக்க ஆப்பிள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் அப்படியே ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணிப்பாங்க. என்னதான் நம்ம கடையிலேருந்து ஆப்பிள் வாங்கி சாப்பிட்டாலும் அந்த மரத்துலேருந்து நேரடியாக போய் ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிற ஃபீலே தனி தான். நாங்கள் ஜஸ்ட் ஒரு 2 kg காலா மட்டும் பறிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இது பம்ப்கினும் அறுவடை பண்ணுற டைம்ங்கிறதுனால கார்டன் விட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பம்ப்கின் வச்சுருந்தாங்க. இதை நாமளே பறிக்க முடியாது, ஆனால் அவங்க பறித்து வச்சுருப்பாங்க, அதை நம்ம வாங்கிட்டு வரலாம். வெளியில் வர இடத்துல ஒரு கேஃபிடேரியா இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் நேரம் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.
ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜெஸ்ஸி வீகன் பிளாக். பாய், டேக் கேர். Thank you.